வந்து எடிட்டர் அண்ட் நான் எடிட்டர் யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஒரு டீச்சர் ஆட்டோ, ஹைலைட் ஆட்டோ, இன்ஸ்டாகிராம் ஆட்டோ, ப்ரீ வெட்டிங் ஆட்டோ, ஸோ ஸ்லைட் ஷோ ஆட்டோ எதுவானாலும் சரி, ஒரு 2 மினிட்ஸில் நம்ம சொல்லிக் கொடுத்த ட்ரைனிங் வச்சு நீங்கள் அழகாக பண்ணலாம். ஸோ அது எப்படி இருக்கோன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முதல்ல ஒரு நம்ம ஒரு டீசர் எடுத்துக்கலாம். இல்லை இங்கே வந்து டீசருன்ற ஒரு விஷயத்தை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு லாங்குவேஜ் வைஸ் போர்டர் சிம் வந்துருக்கோம். ஸோ இந்த போர்டரில் நமக்கு எந்த லாங்குவேஜ் ஒன்று, இதில் வந்து ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறோம், ஹிந்தி கேசட் ஒன்று வந்துச்சு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று பண்ணணும்ட்டு. ஸோ இங்கே வந்து லாங்குவேஜ் முக்கியம் ஆகாது, நம்ம கொடுத்துருக்குற ப்ராஜெக்டை மைண்டில் வச்சுனாக்கா போதும், நீங்கள் அவங்களுக்கு டெலிவரி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு வழி மேலே தான் இதை பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ தமிழுக்கே வரலாம். ஸோ தமிழை செலக்ட் பண்ணுறோம், தமிழை செலக்ட் பண்ணுறோன்னா இதில் சுமார் ப்ராஜெக்ட் சப் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் உங்களுக்கு எது தேவையோ அதை ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். எவ்ரி ப்ராஜெக்டில் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணி பார்த்தா அதனுடைய எப்படி நாங்கள் எடிட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது தெரிய வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் பாருங்கப்போ ஓகே, இப்போ இந்த டீசரை பார்த்தோம் நம்ம. ஸோ இது உங்களுக்கு ஓகே ஆச்சு, இது நம்ம கஸ்டமருக்கு பண்ணோம், சேம் டீசர் ஈஸியாக பண்ணோம், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படின்றது நம்ம கான்செப்டே அதுதான் நம்ம ஸ்மார்ட் கண்ட்ரோல். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறோம், இங்கேருந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம் டைம் லைன் மேலே. ஸோ இந்த டைம் லைன் மேலே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே அது உங்களுக்கு எப்படி ப்ரீவியூ காட்டோன்னா, மல்டி லேயர்ஸில் ப்ரீவியூ காட்டும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கூட மேனுவலாக பண்ணணுன்னா ஒரு 99 லேயர் வச்சு ஒரு டீசரை ரெடி பண்ணலாம், நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுனா. ஸோ இது வந்து நம்ம டைம் சேவ் ஆகிறது, ரெடி டு ப்ராஜெக்டை நம்ம யூஸ் பண்ணி டீசர் பண்ண போகிறோம் அதுதான். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணிப்போம். என்னென்ன இருக்குது பார்க்கணும், ஃபஸ்ட்டு டீசரை பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ என்னென்ன நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரு டைட்டில் இருக்குது, ஒரு ஃபோட்டோ இருக்குது, யான பிறகு நம்ம ஃபுட்டேஜை வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ டைட்டில் நம்ம மாற்றணும், நம்ம வந்து ரொம்ப ஈஸி கான்செப்ட், இந்த டைட்டில் லேயர் மேலே டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே இங்கே உங்களுக்கு ஒரு டைட்டில் ஸ்லைடர் ஓப்பன் ஆச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கஸ்டமருடைய பேர் வந்து மாற்றுறோம். இங்கே எப்படி மாத்திரம், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் மாத்திரம், ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் ஒத்துக்கிறது இல்லை, ஸோ தமிழ்லேயே வேணுன்றாங்க. அதை கூட வந்து நம்ம ரெடி டு யூஸாக இங்கே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் போதும், அங்கே தமிழில் கன்வர்ஷன் ஆகும், இதுவே கன்வர்ஷன் ஆகும். ப்ளஸ் இதனுடைய ஒரு அலைன்மெண்ட்டை வந்து நம்ம இங்கே ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே எங்கே டைப் பண்ணாலும் அது அந்த இடத்துல தான் வரும். இதனுடைய சைஸையும் நம்ம இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸு, ஃபாண்ட் டிசைனு எல்லாமே நம்ம இங்கே ரெடி பண்ணலாம். ஸோ அது ரெடி டைட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஸோ டைட்டில் ஆன பிறகு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோவை மாற்றணும், அந்த ஃபோட்டோ கூட அவ்வளோதான். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுறோம், பின்னுக்கு போகிறோம், பின்னில் வந்து உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கும், இந்த ஃபோல்டரில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அந்த ஃபோல்டரில் இருக்கும். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோட்டோ இங்கே இருக்குது, நம்ம கஸ்டமருக்கு ஒரு ஃபோட்டோவை வந்து PNG-ல சேவ் பண்ணி வைக்கணும். ஸோ JPG பண்ணோம்னா ஃபுல்லாக கவர் ஆகிடும், ஸோ JPG ஆகாது, அதனால PNG பண்ணுறோம். ஸோ PNG ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மேலே ரீப்ளேஸ் பண்ணுறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் ரீப்ளேஸ் பண்ண உடனே உங்களுக்கு 6 வந்துடும். ஸோ ஃபோட்டோ ரீப்ளேஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு அந்த டீசர் தெரியும். ஸோ ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஃபோட்டோ சேஞ்ச் ஆன பிறகு நம்ம கஸ்டமருடைய ஒரு கிளிப்ஸை பார்க்கணும். இதை வந்துட்டு எப்படின்னா, இந்த ஃபுட்டேஜ்ன்ற ஒரு எடுத்துட்டு போனோம்னா இங்கே நம்ம ஒரு 50-60 கிளிப்பை வச்சு தான் ஒரு டீசர் பண்ண முடியும், சிங்கிள் கிளிப்பில் பண்ண முடியாது. ஸோ இத்தனை கிளிப்ஸும் இங்கே இருக்கும், இந்த டீசரில் நம்ம எதை பண்ணியிருக்கிறோமோ அத்தனை கிளிப்ஸ் அங்கே இருக்கும். ஸோ இதை நம்ம கஸ்டமருடைய ஒரு கிளிப்பில் ரீப்ளேஸ் பண்ணோம். இந்த இடத்த வந்து கஸ்டமருக்கு ஃபுட்டேஜ் எங்கே வச்சுருக்கிறீங்கோ, எந்த ட்ரைவில் வச்சுருக்கிறீங்கோ உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க, பார்த்துக்கிறீங்க. ஸோ இங்கே இருக்கிறதுக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகுது எது, ஜஸ்ட் அதை வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஸோ ரீப்ளேஸ் ஆச்சு, ரீப்ளேஸ் ஆன உடனே உங்களுக்கு இங்கே 6 வந்துடும். ஸோ இது போல் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், எதாவது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறோம், ரீப்ளேஸ் பண்ணுறோம். இல்லைனாக்கா நம்மளே ஃபஸ்ட்டே அலைன் பண்ணிக்கணும்னா ஒரு 4-5 கிளிப்பை ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே ஒரு 4-5 கிளிப்பை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், உங்களுக்கு இந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். செலக்ட் பண்ணுறோம், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம், ரீப்ளேஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் வந்து டீசர் ரெடி. ஸோ இங்கே ஒரு கிளிப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால டீசர் ரெடி பாருங்க. ஸோ இந்த மாதிரி டீசர் ரெடி ஆச்சு. ஸோ டீசர் ரெடி ஆனோடனே இந்த மல்டி லேயர்ஸ் எதுக்கோசரம் வச்சுருக்கிறோம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு ஸ்டெப்புக்கு வரும். அது எப்படின்னா, ஒரு வீடியோகிராஃபர் ஒரு கவரேஜ் பண்ணுறா அப்படின்னாக்கா, ஸோ நடுவில் இருக்கிற ஒரு கிளிப் வந்து நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங்கில் இருக்கிறது நல்லா இருக்காது, அது ஃபஸ்ட்டில் வந்தால் நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு வரும் அது டீசர் ரெடி பண்ணும்போது.
அது வந்து நம்ம மேனுவலா பண்ணோம்னாக்கா நம்ம போய் கட் பண்ணிட்டு ரெண்டர் பண்ணி மறுபடியும் அந்த கிளிப்பை ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது வரும். பட் நம்மள அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை, ஜஸ்ட் இந்த கிளிப் மேல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல வந்துட்டு நம்ம கிளிப்பினுடைய ஒரு டியூரேஷன் எவ்வளவு செகண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாங்க நம்ம வீடியோகிராஃபர் அப்படின்றது இங்க தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த கிளிப் அப்படின்றது ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா இந்த ஆரஞ்சு லைன் இருக்கு பண்ணோம், அதை செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு எங்கிருந்து ஸ்டாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அங்கே ட்ராப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு இந்த கிளிப்ல அதுதான் பிளே ஆகும், ஸ்டார்ட் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அதனுடைய ஒரு கான்செப்டா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸினுடைய ஒரு கான்செப்ட். ஸோ அங்கிருந்து ஆச்சு இங்கே வந்தோம். ஸோ இது ஒரு மாதிரி பிளைனாக இருக்குது, இதுக்கு எதுனா கொஞ்சம் இது பண்ணால் நல்லாயிருக்கும், டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா. ஸோ நம்ம வந்து வீடியோ ஃபில்டருக்கு போகிறோம், அதில் வந்து சினிமேட்டிக் ஃபில்டர்ஸ்ன்னு நிறைய ஃபில்டர்ஸ் வரும், 400-500 ஃபில்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் சினிமேட்டிக் ஃபில்டர்ஸுக்கு போகிறோம், இங்கேயே ஒரு 200 கிட்ட இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு இருக்கிற பிளைனாக இருக்கிறது ஒரு மாதிரி லைட்டிங்கில் அழகாக தெரியும். ஸோ இந்த மாதிரி கலரிங் கலர்ஃபுல்லாக பண்ணணும், எல்லா கிளிப்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி ஒரு டீசரை ரெடி பண்ணுறோம். ஸோ இது டீசருடைய ஒரு இதாச்சு. இங்கேருந்து வரோம், டீசரில் வந்து சில இடங்களில் ஸ்லோ பண்ணுவோம், சில இடங்களில் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் பண்ணுவோம் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒரு கிளிப்புக்கு வரோம், அதை வந்து ஸ்லோ பண்ணணும், ஜஸ்ட் ஸ்கேல் அண்ட் டியூரேஷன் போகிறோம். அங்கே வந்து நமக்கு எவ்வளோ ஸ்லோ வேணுமோ அவ்வளோ ஸ்லோ பண்ணுறோம், அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறோம், ஸ்லோ பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் கொடுக்குறோம், அது அவ்வளோலேயே ஸ்லோ ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸை ஸ்லோ பண்ணி ஒரு டீசரை ரெடி பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் டீசர் பண்ணுறது ஆச்சுனாக்கா, ஸோ ஒரு வெறும் டீசரில் முடிஞ்சிருது இல்லை, நெக்ஸ்ட்டு வேறு எதுனா ஒன்று பண்ணணும்னு தோணும், ஒரு 3D டைட்டில் பண்ணணும்னு தோணும், ஸோ அது கூட அவ்வளோ தான். ஸோ நீங்கள் இது கறியும் ப்ராஜெக்ட் வரையும் அங்கே வந்து லைட் ஷோ வரையும் ஜஸ்ட் ஒரு 3D லைட் ஷோ ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டைட்டிலெல்லாம் எப்படின்னாக்கா ராத்திரி ஒரு ரிசப்ஷன் பண்ணிட்டு காலைல முகத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டைட்டில் கொடுத்துலாம் கஸ்டமர். ஸோ புதுசாக பண்ணோம்னாக்கா அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2-3 நாள் டைம் பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ராத்திரி பண்ணிட்டு காலையிலுக்குள்ள ஒரு எல்இடியில் ப்ளே பண்ணி விட்டுலாம் இல்லைங்களா, பார்க்கறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். அதனால ஸோ இது கூட அவ்வளோதான், ப்ரொசீஜர் 1 இருக்கும். ஸோ நம்ம போகிறோம், செலக்ட் பண்ணுறோம், டைம் லைன் மேலே அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறோம். இது வந்து மல்டி லேயர்ஸில் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது போல் மல்டி லேயர்ஸில் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து வரோம், பின்னுக்கு போகிறோம். ஸோ பின்னில் நம்ம ஃபுட்டேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறோம், ஸோ அதை செலக்ட் பண்ணுறோம். இத்தனை ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பீங்க க்ளோஸ்அப்ஸ்னோ, ஸோ அது எப்படி வேணும்னு உங்கள் கஸ்டமர்ஸ் பார்க்குறீங்களோ, செலக்ட் ஆள் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எத்தனை ஃபோட்டோ இருக்குது அத்தனை செலக்ட் ஆள் கொடுக்குறீங்களோ, இங்கே அத்தனை ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ, ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவ்வளோதான், வெறும் ட்ராக் அண்ட் ட்ராப். இதுதான் நாங்கள் சொல்லிட்டு வந்து நான் டெக்னிக்கல் பர்சன் கூட பண்ணலான்னு சொல்லி.